திருவள்ளுவர் பல்கலைக்கழக பதிவாளர் மாணவர்களிடம் முதுகலை படிப்பில் சேர வரவேற்கப்பட்ட விண்ணப்பங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடர்ந்து இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெகதீஷ் இணைந்திருக்கிறார். ஜெகதீஷ், முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடர்ந்து இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க, அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மனோஜ். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து நீண்ட தூரம் வந்து பயணம் செய்ய முடியாததாலும் தங்கி படிக்க முடியாத பொருளாதார சூழலாலும் வந்து உயர்கல்வியை தொடர முடியாத நிலை உருவாகி வருவதால் வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை வந்து இரண்டாக பிரித்து விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து நீண்ட காலமாக இருந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில 110 விதியின் கீழே வெளியிட்ட அறிவிப்புல வந்து சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மக்களுடன் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தை வந்து இரண்டாக பிரித்து விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு புதிய பல்கலைக்கழகம் உருவாக்க வரும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு மறைந்த முதலமைச்சர் பெயரில் டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் என்ற பெயரிடப்பட்டது. இந்த நிலையில வந்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் விண்ணப்பங்களை வரவேற்று சட்டத்தை மீறிய செயல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வந்து பல்கலைக்கழகத்தோட எல்லை வரையறை தாண்டி வந்து இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பல்கலைக்கழகத்தை வந்து ஏற்கனவே பிரித்து விட்டோம். பிரித்த பின்னாடி வந்து அந்த பிரித்து இயற்றப்பட்ட சட்டத்தின் நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் அந்த அறிவிப்பு வெளியிட்டதால வந்து அந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு வந்து கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை அமர்வு வந்து விசாரிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது வந்து ஏற்கனவே இந்த வழக்குல விசாரணைக்கு வந்தப்போ தமிழக முன்னாள் அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய நாராயண் ஆஜராகி பல்கலைக்கழகத்தை பிரித்த நோக்கத்தையே சீர்குலைக்கும் வகையில வந்து விழுப்புரம் மாவட்டம் வந்து டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தின் கீழ் வர நிலையில சம்பந்தமே திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தோட பதிவாளர் வந்து இங்கு அறிவிப்பு வெளியிட்டு வந்து முதுகலை மையத்துல வந்து ஆள் சேர்ப்பது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுல வாதிட்டு இருந்தாரு. சோ இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தப்ப தலைமை நீதிபதி அமர்வு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது வந்து திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தோட பதிவாளர் வெளியிட்ட அந்த அறிவிப்பு வந்து ரத்து செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு அரசு இயற்றிய சட்டம் வந்து அமல்ல இருக்கும் பொழுது அந்த சட்டத்தை மீறி சம்பந்தம் இல்லாமல் வந்து திருவள்ளூர் பல்கலைக்கழக பதிவாளர் வந்து ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் விழுப்புரம் மாவட்டத்துல வந்து அறிவிப்பு வெளியிட்டு முதுகலை மையத்துல மாணவர்களை சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தெரிவித்து அந்த அறிவிப்பு வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. அதே போல வந்து ஆட்சி என்பது சைக்கிள் போல மாறி மாறி வரும் என்ற போதும் முந்தைய ஆட்சியில வந்து கொண்டுவரப்பட்ட சட்டம் வந்து பின்பற்றப்பட வேண்டும், அது அமல்ல இருக்கப்ப அதனை மீறும் வகையில வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடக்கூடாது எனவும் திட்டவட்டமா தெரிவிச்சு நன்றி ஜெகதீஷ்.